நித்யானந்த நிகழ்ச்சி நான் உங்ககிட்டருந்தே தொடங்குகிறேன். ஊழல் குற்றச்சாட்டு, வாரிசு அரசியல், கட்ட பஞ்சாயத்து என்கிற இந்த விமர்சனத்தை திமுக மீது முன்வைப்பதற்கான பின்னணி என்பது 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டியான ஒரு பிரச்சாரத்தை பாஜக தொடங்கிடுச்சு நடத்துக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் ஆனாலும் பாஜகவானாலும் அல்லது எதிர்கட்சிகளானாலும் கம்யூனிஸ்ட் ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு டைனாஸ்டி என்று சொல்லக்கூடிய குடும்ப அரசியல் என்று விலக்கு கொடுக்க முடியாது. அவர்களும் விமர்சித்திருக்கிறார்கள். ஏதோ இன்றைக்கு தேர்தலுக்காக அல்ல, அதுதான் உண்மை என்று நமக்கு வரலாறு புகட்டி இருக்கிறது. மணி ஸ்விண்ட்லிங், ஒரு ஆட்சி ஊழலால் கலைக்கப்பட்டது என்று சொன்னால் அது சர்க்காரியா என்ற கமிஷன் போட்டு அறிவியல் பூர்வமான ஊழல் என்று உலகம் பேசக்கூடிய அளவிலே தொடங்கியது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சர்க்காரியா கமிஷனால் ஆட்சி மாற்றம் நிகழலை. இல்லை, உங்களுக்கு அதுக்கப்புறம் கமிஷன் நியமனம் பண்ணாங்க. கமிஷன் நியமனம் பண்ணாங்க, ஆனால் ஆட்சி கலைப்புக்கான காரணம் ஊழலுக்காகத்தான் ஆட்சி கலைக்கப்பட்டது. இல்லை, ஊழலுக்காக இல்லை. இல்லை, உண்மைதான். எப்போ கலைக்கப்பட்டது? அவங்க அவசர கால நிலையில் கழிக்கப்பட்டது. ஆனால் சர்க்காரியா கமிஷனுடைய அந்த கோட்டை காமிச்சு அவங்க ஆட்சியை கலைங்க. அதுக்கப்புறம் தாங்க கமிஷனே நியமனம் பண்ணாங்க. இல்லை இல்லை, சர்க்காரியா கமிஷனுடைய கண்டென்ட் வேறு, நித்யானந்தம். குடும்ப அரசியலுடைய கண்டென்ட் வேறு, இங்கே வந்துடலாம். ஆனாலும் அது சர்க்காரியா கமிஷன் இவர்கள் ஊழல் என்பதற்காக வைக்கப்பட்ட ஒரு கமிஷன் தான். இன்றைக்கு 2G வரையில் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இது கொண்டு பெரிய தரவுகள் வேணும்னு அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் வம்சாவளி அரசியலோ அல்லது ஊழலோ இதற்கு தரவுகள் நாம் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கட்ட பஞ்சாயத்து அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது அவருடைய ஜீனில் இருக்குது. திமுகவில் கட்ட பஞ்சாயத்துங்கிறது புதுசு கிடையாது. ஆக இது மூன்றுமே இந்த தேர்தலுக்காக சொல்லப்பட்டதாக நீங்கள் கேட்பது இல்லை. இது மூன்றும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜீனில் இருக்கக்கூடிய மரபணுவிலே இருக்கிறது. அது யாருமே மறுக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கட்சியும் தமிழகத்தில் அதை சொல்லியிருக்கிறது. எனவே அந்த அளவில் இல்லை. குடும்ப அரசியல், வாரிசு அரசியல்னு ஒரு புள்ளி எடுத்துட்டாலும் கூட பாஜகவில் வாரிசு அரசியல் இல்லையான்ற கேள்வி வரும் இல்லையா? உறுதியாக இல்லை. அடுத்த ராஜ்நாத் சிங்கோடைய பையன் பங்கட்சிங் யார்? சரி, சந்திரகாந்த் கோயலுடைய பையன் பியூஷ் கோயல் யார்? தேவேந்திர பட்னாவிஸுடைய பையன் தர்மேந்திர பிரதான் யார்? வசுந்தர ராஜா சிந்தியாவினுடைய மகன், இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பட்டியல் இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி முன்வைக்கிறது இல்லை. ஏறக்குறைய மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய 13-15 பேர் வாரிசு அரசினுடைய எல்லைக்குள்ள தானே வராங்க. சரி, அவர்களுக்கு அரசியல் அனுபவம் எத்தனை ஆண்டுகள்? அவர்கள் என்ன மிகப்பெரிய கட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் அதை சொல்லுங்கள். அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் அவர்களுடைய பெற்றோரோடு சேர்ந்து கட்சிக்கு உழைத்தவர்கள், தேசத்துக்கு உழைத்தவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நேற்று விமானம் ஓட்டிக்கொண்டிருந்து இன்றைக்கு பிரதமர் ஆகவில்லை, நேற்றைக்கு சினிமாவில் நடித்துக்கொண்டு இன்றைக்கு முதல்வர் ஆகவில்லை. இவையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு முக்கியமான புள்ளிகளுடைய குழந்தைகள், பெற்றவர்கள் நிச்சயமாக அரசியலில் இருக்கிறார்கள். என்னுடைய தகப்பனார் இன்ஜினியர்னால் நானும் இன்ஜினியர் ஆகிருக்கிறேன். அவர் வந்து டாக்டர்னால் நானும் டாக்டர் ஆகிறேன். இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக வீட்டில் அரசியல் எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கும்போது வீட்டில் உள்ள ஒருவராவது தந்தைக்கு உதவ வேண்டும் என்பதற்காகவோ தாய்க்கு உதவ வேண்டும் என்பதற்காக அரசியலில் இருப்பார்கள். சஞ்சய் காந்தியோ ராஜீவ் காந்தியோ இந்திரா காந்தி அம்மையார் சொல்லுகின்ற பொழுது இந்திரா காந்தி அம்மையாருக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்ற காலகட்டத்தில் தான் சஞ்சய் காந்தி வந்தார் இந்திரா காந்திக்கு உதவி செய்வதற்கு. இல்லை, ஒரு கேள்வி எழுது, நான் கேட்குறேன். நீங்கள் கட்சியினுடைய அனுபவத்தோட அடிப்படையில், அவங்க பணி செய்த காலத்தினுடைய அடிப்படையில் அவங்களுக்கு இடங்கள் கொடுக்கறது, எம்எல்ஏ எம்பி போஸ்ட் கொடுக்கறதுன்றது தனி. ஆனால் வாரிசு அரசியல் அப்படின்ற இடத்துலேருந்து மேனகா காந்தி கொடுத்துருக்கீங்க இல்லையா? நீங்கள் வருண் காந்தி எப்படி நீங்கள் மேனகா காந்திக்கு கட்சியில் என்ன பொறுப்பு? நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அதான் கேட்குறேன். இல்லை, அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்க. வாரிசு அரசியல் என்பது கட்சியினுடைய செயல் திட்டங்களை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். சஞ்சய் காந்தி அரசியலில் இருந்தார், மேனகா காந்தியுடைய கணவர். ஆனால் சஞ்சய் காந்தி சிறுவயதிலிருந்தே அரசியலில் ஈடுபட்டவர். அவரை வாரிசு என்று சொல்ல முடியாது. ஸ்டாலின் அவர்கள் 40 ஆண்டுகளாக அரசியலில் இருந்திருக்கார் தந்தையோடு. அவரை வாரிசு என்று சொல்ல முடியாது. அதுக்காகத்தான் நான் ஸ்டாலினை குறிப்பிடலை, உதயநிதி குறிப்பிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு நிதி சொல்லிகிட்ருக்காங்க, போஸ்டரில் ஃபோட்டோலாம் போட்டுட்ருக்காங்க. அப்படி பல நிதிகள் அங்கே வந்து கொண்டிருக்கினேன். அதனால் அவைகளெல்லாம் அரசியலில் அவர்கள் என்ன செய்திருக்கிறாள்னு நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தில்
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடவடிக்கைகளை முடிவெடுக்கின்ற பொறுப்பில் இருப்பவர்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று மறுத்து கூற யாராவது முடியுமா? முக்கியமான ஒரு கேள்வியை நித்யானந்தன் முன்வைக்கிறார்.